நீங்கள் உங்களை நல்லவன் என்று நம்பாவிட்டால், நீங்கள் உங்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. முதல் நீங்கள் உங்களை நல்லவன் எதுக்காங்க, நான் நல்லவன், ஆமேன் ஆமேன், நான் ஹீரோ, அவருடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவன். டைட்டில் என்ன இன்னைக்கு டைட்டில்? உத்தம வில்லன்கள். கர்த்தர் சொல்கிறார், இவங்க எல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், நான் எனக்கு பேசலை, நான் வீட்டிலேருந்தே புரிஞ்சுக்குவேன், இங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சாலும் உங்களை ஹீரோவாக தான் தேவன் பார்க்குறாரு. பைபிளில் இருக்கிற பைபிள் ஹீரோஸ்ன்னு இருக்காங்கல்ல, ஒருத்தனை சொல்லுங்கள் ஹீரோனா அவர் தான் ஹீரோவாக இருக்கணும். ஆனால் இவங்க எல்லாம் பைபிள் ஹீரோஸ் தான், ஆனால் அம்பட்டு பேர் ஏகப்பட்ட அக்கிரமத்தை பண்ணியிருக்காங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், தப்பு செஞ்ச ஹீரோஸ்ரா அப்படி முடிச்சிடான்றாரு. அல்லேலூயா, ஆமேன். நீ பிரமாணத்தில் இருக்கீங்களா? இல்லை அப்புறம் ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன் வந்துட்டீங்களே, ஆமேன் வந்துட்டீங்களா? இல்லை, அல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், எப்போவுமே நான் தேவனுடைய பார்வையில் ஹீரோ தான்டா, ஆமேன், நான் தேவனுடைய பார்வையில் எப்போவுமே ஹீரோ தான், பில்லிங்களே கிடையாது. அவர் அவருடைய பிள்ளை ஒரு நாள் வில்லன் ஆகவே முடியாது. ஆமாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பார்வை தான் உங்களை நல்ல செயல்களுடையவனாய் மாற்றும். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களை நல்லவன் என்று நம்பாவிட்டால், நீங்கள் உங்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் உங்களை நல்லவன் எதுக்காங்க, நான் நல்லவன், ஆமேன் ஆமாம், நான் ஹீரோ, அவருடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவன். கையை தட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தாங்க ஆதாமிலிருந்து அம்பட்டு பேரும் எழுதி வச்சாரு. ஹீரோவை யாரு? அலை விழுந்துட்டான், நாக் அவுட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் எபிரேயர் 11 வராங்க. புரிஞ்சுக்காங்க, நீங்க நினைக்க கடவுள் இல்லை. ஆமா, கடவுள் இருக்கிற மாதிரி நீங்க நினைங்க. ஆமேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம், ஹல்லேலூயா, ஐ அம் சோ ஹாப்பி. என்ன தம்பி, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? காட் லவ்ஸ் யூ. கர்த்தரவனை நேசிக்கிறார். ஆமேன். இந்த உலகம் என்ன சொல்றதுன்றலாம் முக்கியம் கிடையாது. காட் லவ்ஸ் யூ. த வாட் த பைபிள் சேஸ் அபவுட் யூ, கிவிங் டெஸ்டிமனி அபவுட் யூ, தட்ஸ் த மேட்டர். ஆமேன். கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். பாவம் நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒன்று சொல்கிறேன், உங்கள் திசையை உங்கள் பலவீனங்கள் தீர்மானிக்க முடியாது. ஓ, உங்கள் எதிரிகள் தீர்மானிக்க முடியாது. தைரியம் இருக்கணும் சார், தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. அப்பட்டமாக எழுதி வைத்தார் வேதத்தில், அவனையும் உலகம் ஃபுல்லாக நீ பேசிட்டு இருக்கிறாங்க. சில ஊழியர்கள் 5 வருடம் சைன் பண்ணுறாங்க, சில ஊழியர்கள் 10 வருடம் சைன் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த வேதத்தில் காணாமல் போயிடுறாங்க. சிலர் 40 வருடம் சைன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க மரித்த பிறகு 10 வருஷத்தில் அவங்களை மறந்துடுறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிறவங்கெல்லாம் 3000 வருஷம் 4000 வருஷம் இன்னைக்கு சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் அவங்களை யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் செத்து 5 வருஷத்தில் மறந்துடுறோம். ஆனால் இவர்களெல்லாம் 3000 வருஷமாக நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அவர்கள் மீது அந்த கிருபையை வைத்தார் பாருங்க. பிரிண்ட் போட்டு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாரு அவங்க லைஃபை. ஆனாலும் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ரசிகர் கூட்டம் பெருகிட்டு தான் இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் தட் இஸ் த குவாலிஃபிகேஷன். ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருப்பார்னா, கர்த்தர் என் கூட இருப்பார்னா, அதுதான் என்னுடைய எல்லா குவாலிஃபிகேஷனும், என்னை மிகவும் பெரியவனாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, பல நேரங்களில் நீங்க என்கிட்ட அன்பை காமிச்சிருக்கீங்க, ஆனா என் பிரமாண புத்தி அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தடுத்துச்சு. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்க பிரசன்னத்தை நானே தடுத்திருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்காங்க. இயேசு நாமத்தினால ஆண்டவர் உங்க பிரச்சனை என்னாலும் எங்கள் மீது ஆசைவாடட்டும். ஆணி பயந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.